அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 26/5/2018 இன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். இந்திய தேசிய இணைய நூலகம் தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. மத்திய மனித வளத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்திய தேசிய இணைய நூலகத்தை ஐஐடி கரக்பூர் வடிவமைத்துள்ளது. இந்திய தேசிய இணைய நூலகம் தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. மத்திய மனித வளத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்த தேசிய இணைய நூலகத்தை ஐஐடி கரக்பூர் வடிவமைத்துள்ளது. போலார் இசை பரிசை வென்ற குழு மெட்டாலிகா இசைக்குழு. போலார் இசை பரிசை வென்ற குழு மெட்டாலிகா இசைக்குழு. பெண்களுக்கான தொழில்நுட்ப வழிகாட்டிகள் W2RT உமன் விசார்ஸ் ரூல் டெக் ஆனது 2018 சென்னையில் நடைபெற்ற நாஸ்காம் டி அண்ட் உச்சி மாநாட்டில் தொடங்கப்பட்டது. பெண்களுக்கான தொழில்நுட்ப வழிகாட்டிகள் W2RT உமன்ஸ் விசார்ஸ் ரூல் டெக் ஆனது 2018 சென்னையில் நடைபெற்ற நாஸ்காம் டி அண்ட் ஹை உச்சி மாநாட்டில் தொடங்கப்பட்டது. 5வது தேசிய தரங்களின் மாநாடு தரநிலைப்படுத்துதலுக்கான இந்திய தேசிய யுக்திகளை செயல்படுத்துதல் என்ற கருத்துடன் புதுடெல்லியில் நடைபெற்றது. 15வது வருடாந்திர ஆசியா மற்றும் ஓசானியா பிராந்தியத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு மீதான அரசு அமைச்சகங்களுக்கிடையான சந்திப்பு கொழும்புவில் நடைபெற்றது. 15வது வருடாந்திர ஆசியா மற்றும் ஓசானியா பிராந்தியத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு மீதான அரசு அமைச்சகங்களுக்கிடையான சந்திப்பு கொழும்புவில் நடைபெற்றது. இதில் இந்தியா உட்பட 29 நாடுகளை கொண்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஐ ஹரியாலி ஆப்பை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் பஞ்சாப் மாநிலம். ஐ ஹரியாலி ஆப்பை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் பஞ்சாப் மாநிலம். இந்த ஆப் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, பசுமை பரப்பை, அதாவது பஞ்சாப் மாநிலத்தின் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக ஐ ஹரியாலி ஆப் தொடங்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வள மேலாண்மை அறிக்கை. இந்த தண்ணீர் வள மேலாண்மை அறிக்கையை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. இதில் நிலத்தடி நீர்மட்டத்தினை குறிப்பிட்டத்தக்க அளவில் உயர்த்தியதற்காக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு நிதி ஆயோக் முதலிடத்தை வழங்கியுள்ளது. தண்ணீர் வள மேலாண்மை அறிக்கையில் நிலத்தடி நீர்மட்டத்தினை குறிப்பிட்டத்தக்க அளவில் உயர்த்தியதற்காக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு நிதி ஆயோக் முதலிடத்தை வழங்கியுள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ரூபாய் 60 கோடியில் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையம் அமைக்கப்படும் என முதல்வர் கே பழனிசாமி அறிவிப்பு. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ரூபாய் 60 கோடியில் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையம் அமைக்கப்படும் என முதல்வர் கே பழனிசாமி அறிவிப்பு. காவிரி மேலாண்மை வாரியத்தின் கர்நாடக உறுப்பினராக ராகேஷ் சிங் நியமனம். காவிரி மேலாண்மை வாரியத்தின் கர்நாடக உறுப்பினராக ராகேஷ் சிங் நியமனம். மேலும் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் கர்நாடக உறுப்பினராக பிரசன்னா நியமனம். காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் கர்நாடக உறுப்பினராக பிரசன்னா நியமனம். இந்தியா செசல்ஸ் இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. செசல்ஸ் அதிபர் தேனி பவுரே 6 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார். ஸோ இந்தியாவுக்கும் செசல்ஸ் நாடுகளுக்கிடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் செசல்ஸ் நாட்டில் உள்ள அசம்பசன் தீவில் இந்திய கடற்படைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. செசல்ஸ் நாட்டில் உள்ள அசம்சன் தீவில் இந்திய கடற்படைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. துருக்கி அதிபர் தேர்தல் 2018 ரிசப் தயிப் எர்டோகான் மீண்டும் வெற்றி பெற்றார். இவர் ஏகே கட்சியைச் சேர்ந்தவர். துருக்கி அதிபர் தேர்தலில் 53.6% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் 53.6% பெற்று வெற்றி பெற்றார் துருக்கி அதிபர் தேர்தலில். துருக்கி தலைநகர் அங்காரா. துருக்கி அதிபர் தேர்தலில் ரிசப் தயிப் எர்டோகான் மீண்டும் வெற்றி பெற்றார். இவர் ஏகே கட்சியைச் சேர்ந்தவர். துருக்கி அதிபர் தேர்தலில் இவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 53.6%. துருக்கி தலைநகர் அங்காரா. கடந்த 14 மாதங்களில் 13,000 அகதிகளை சகாரா பாலைவனத்தில் அல்ஜீரிய அரசு இறக்கிவிட்டுள்ளது. மிக கொடுமையான செயலாக கருதப்பட்டுள்ளது. கடந்த 14 மாதங்களில் 13,000 அகதிகளை சகாரா பாலைவனத்தில் அல்ஜீரிய அரசு இறக்கிவிட்டுள்ளது. 2016
உலகில் பட்டினி கிடப்பவர்களின் எண்ணிக்கை 81.5 கோடியாக உயர்ந்திருக்கிறது என ஐநா அறிவித்துள்ளது. 2016 ஆம் ஆண்டில் உலகில் பட்டினி கிடப்பவர்களின் எண்ணிக்கை 81.5 கோடியாக உயர்ந்திருக்கிறது என ஐநா அறிவித்துள்ளது. தேசிய வாசிப்பு நாள் ஜூன் 19. தேசிய வாசிப்பு நாள் ஜூன் 19. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோஸில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்க நினச்சா ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் பிளாக்ஸ்பாட் .in என்ற இணையதளத்தில் சென்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.